फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नैक्कु नम्बर कॉलीफ्लावर पराता एप्पडी सेय्यिरदुंगरत पाक्कलाम इंद कॉलीफ्लावर पराताव्क्कु साइड डिश्शा मसाला कर्ड नल्ला इरुक्कुम इदा नम्बर कुझंदेंगलुक्कु लंच बॉक्स रेसिपीयावुम कुडुक्कलाम முதல் நாள் நைட்டே நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்கா மறுநாள் காலையில் பராத்தா செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் டேபிள் சால்ட்டையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு தட்டு வச்சு மூடி அடுப்பை அணைச்சிருங்க. அது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பராத்தாவுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான தோவாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே தடவிட்டு இதில் ஒரு பிளேட்டோ ஈரத்துணியோ வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. பதினஞ்சு நிமிஷம் கழித்து காலிஃப்ளவரை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்டை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற பூவை மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் செய்யறதுக்கு 2 இன்ச் இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாயையும் இஞ்சியையும் சேர்த்து தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துட்டு அது காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் ஜீரகம், நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்பவும் எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதை நல்லா பால் பண்ணி அழுத்தி விட்டு கிண்ணம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு மூடி திருப்பவும் பால் மாதிரி செஞ்சு அதை அழுத்தி விட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டஸ்ட் பண்ணி வச்சதை சப்பாத்தி கல் மேலே வச்சு எப்போவும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத பார்த்து ரோல் பண்ணுங்க. நம்ம எப்போவும் செய்கிற சப்பாத்தியை விட இதை கொஞ்சம் மொத்தமாகவே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தியை நல்லா சூடான டாவாவில் எடுத்து போட்டு சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலே 1/2 ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு 2 நிமிஷம் கழித்து சப்பாத்தியை திருப்பி போட்டு அதுலேயும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இந்த பராத்தாவை திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டவங்க இதில் பட்டரோ நெய்யோ கூட தடவி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பராத்தாவுக்கு சைட் டிஷ் மசாலா கர்டுக்கு 150 ml தயிரை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் 2 பின்ச் கரம் மசாலா தூள், 2 பின்ச் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் செய்கிற ஆனியன் ரைத்தாவும் இந்த பராத்தாவுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.